நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நம்முடைய வாழ்வியலிலே ஆண் பெண் பாகுபாடன்றி யார் வேண்டுமானாலும் சைவ நன்னெறி வழி நிற்கலாம், சிவபெருமானின் அருளை பெறலாம் என்பதற்கு பல்வேறு வரலாறுகள் உள்ளன. அதிலே வந்து மிக முக்கியமானவர் நம்முடைய இன்றைய வரலாற்று நாயகி. இறைவனை அடைவதற்கு சாதி, குலம், பிறப்பு இவையெல்லாம் தேவையில்லை. மனமொத்த நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். அவ்வாழ்வை வாழ்விலே ஒரு தவிர்க்க இயலாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது நம்மை இறைவனுக்கு ஆட்படுத்தி கொண்டு அதன் மூலம் தொண்டு செய்தால் நாம் இறைவனை அடையலாம் என்பதற்கு ஒரு அற்புதமான வரலாறு இன்றைய வரலாறு. காரைக்கால் என்ற நகரம் நமது தமிழகத்திலே புதுச்சேரியில் உண்டு. மிக எழிலார்ந்த நகரம். அங்கு வணிகர்கள் அறநெறியுடன் வாழ்ந்து வந்தார்கள். வாணிகம் செய்வார்க்கே வாணிகம் என்பார். அறநெறி நின்று அறவழி ஈட்டல் பொருள் என்ற வழியிலே மிகுதியான ஆதாயம் தேடாமல் நியாயமான விலைக்கு பொருள்களை வாங்கி மிக நியாயமான விலைக்கு விற்று அதனால் குடும்பம் தலை தோங்கி வாழும் வணிகர்கள் நிறைந்த ஊர் காரைக்கால். அந்த வணிக குல தலைவர் தனதத்தர் என்பவர். அவருடைய அறவழி வாழ்க்கையின் பயனாக அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அதற்கு புனிதவதி என்று பெயரிடுகிறார்கள். தன்னுடைய தந்தை மற்றும் குடும்ப மரபின்படி புனிதவதியார் சிறுகாலம் தொட்டே சிறு வயது முதலே இறைவனை பற்றிய எண்ணங்கள் உடையவராக சிவபக்தியிலே சிறந்து விளங்கி வருகின்றார். தக்க பருவம் அடைந்ததும் நாகப்பட்டினத்தில் வாழ்ந்த நிதிபதி என்பவருடைய புதல்வர் பரமதத்தனை புனிதவதியாருக்கு அவருடைய பெற்றோர் திருமணம் செய்து வைக்கின்றார்கள். இனிமையான நல்லறம். இன்னே பிறன் பழிப்பதில்லா அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அதுக்குதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று என்பார் திருவள்ளுவர் பெருந்தகை. அவ்வழியிலே பரமதத்தனும் நமது புனிதவதியாரும் அற்புதமான இல்லறத்தை நல்லறமாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் திருவேடம் தாங்கி கூடும் அன்பில் கும்பிடுதலே அன்றி இறை தொண்டு செய்து வரும் தொண்டர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருள்களை அன்புடன் கொடுத்து மகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய காலத்திலே பரமதத்தனை காண வந்த நண்பர்கள் இரண்டு மாங்கனிகளையே அவரிடம் தருகிறார்கள். பரமதத்தன் வீடு திரும்பி அந்த மாங்கனியை தன்னுடைய இல்லற தலைவியாகிய புனிதவதியாரிடம் தந்து இதை வைத்திரு என்று கூறுகிறார்கள். அவ்வாறு அம்மையார் வைத்து வாழ்வியல் கடமைகளை செய்து வருகிறார்கள். அப்பொழுது சிவனடியார் வரி ஒருவர் வருகிறார். சிவனடியார் என்றால் ஒரு அதற்கு இலக்கணங்கள் இருக்கின்றன. கண்ணில் கருணை, வார்த்தையில் குளுமை,
செயலில் பணிமை பணிவுடைமை இவற்றோடு எளிமையான ஒரு சிவனடியார் அங்கே வருகிறார். அவருடைய முகத்திலேயே பசி தெரிந்தது. ஆம், பசித்தோர் முகம் பார் என்பார்கள். நம் வீடு தேடி வருபவருடைய முகத்தை பார்த்தாலேயே அவருக்கு பசி இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியும். பல்வேறு அன்பருடைய இல்லத்திற்கு அடியேன் சென்ற பொழுது நான் கண்ட அனுபவம், சிலர் மனமகிழ்ந்து ஐயா சாப்பிடுங்கள் என்று பரிமாறிய பிறகு பேசுவார்கள், சிலர் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நாம் குறிப்புணர்ந்து அவர் உங்களுடைய உணவு வேலையை ஆகிட்டு நாங்கள் கிளம்புகிறோம் என்றால் சரிங்க ஐயா போயிட்டு வாங்கன்றுவாங்க. உதட்டால் கூட உணவருந்துங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று அருகி போனார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே அறவழி நின்று பொருள் ஈட்டி அறவழி வாழ்ந்த, ஏனெனில் அறவழியில் பொருள் ஈட்டவில்லை என்றால் அறச்செயல் செய்ய முடியாது. லஞ்சம், திரட்டு, சூது, ₹1 பொருளுக்கு 10 ரூபா இப்படிலாம் விற்றால் மருத்துவருக்கு பணம் தாராளமாக அள்ளி கொடுக்கும், அறச்செயல் தான் செய்ய முடியும். இங்கே பசியோடு வந்த சிவனடியாரின் முகம் பார்க்கிறார் புனிதவதையார். அவரை வரவேற்றார். உணவு ஆகிவிட்டது, குழம்பு ஆகிவிட்டது, ஆனால் கரியமுதாகிய பொரியல் கூட்டு எதுவுமே தயாராகவில்லை. இருந்தாலும் அவருடைய பசியின் அருமை தெரிந்து மிக பசித்து வந்ததால் அவர் முகத்தின் வாட்டத்தை கண்ட அம்மையார் அவருக்கு திரு அமைது படைத்து அன்னம் படைத்து அந்த பொரியல் கூட்டுக்கு பதிலாக ஒரு மாங்கனியை கொண்டு வந்து அறிந்து அந்த அடியாருக்கு பரிமாறுகின்றார். அவரும் உண்டு மகிழ்ந்து, அம்மையே இந்த கனி உங்களின் அன்பை போல இனிமையாக இருக்கிறது என்று மகிழ்வுடன் வாழ்த்தி சென்று விடுகிறார். நண்பகல் பரமதத்தர் வீட்டிற்கு, அவரும் மிக சிறந்த சிவபக்தர், திருவேடத்தின் பாலும் அடியார்கள் பாலும் மிக்க அன்புடையவர் வந்தவர். அங்கே தன்னுடைய கை கால் முகம் கழுவி இருக்கையில் அமர்கிறார். நம்முடைய புனிதவதியார் அவருக்கு அமுது படைத்து மாங்கனியை அருமையாக சீவி தன்னுடைய அவருடைய உணவு இலையிலே வைக்கின்றார். அதனுடைய சுவை கண்ட பரமதத்தன் மற்றொரு கனியையும் கொண்டு வந்து படையுங்கள் என்கிறார். இங்கு ஒரு அற்புதமான நிகழ்வு. நான் சென்ற நிறைய இந்த அடியார் பெருமக்களுடைய இல்லங்களில், அதாவது நல்ல அடியார்கள், வழி ஆளாய் மனம் செய் குடிபிறந்த அடியார்கள், அவர்கள் உணவருந்தும் பொழுது கணவன் மனைவி இருக்கும் பொழுது இருவரும் பகிர்ந்து உண்பார்கள். பகிர்ந்து உண்ணும் பொழுது ஒருவர் அதிகமாக விரும்பி சாப்பிட்டால் மற்றொருவர் அப்படியே அட்ஜஸ்ட் சரியாக அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணிடுவாங்க, அதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள். சரி, இன்னொரு கனி இருக்கிறது என்று படைக்குமாறு கூறுகிறார். அம்மையார் தன்னுடைய உள்ளறைக்கு சென்று இறைவனை வணங்கி, இறைவா அடியாருக்கு திரு அமுது செய்து விட்டேனே, என் கணவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையாயிற்றே, என்ன செய்வது இந்த கனிக்கு என்று இறைவனிடம் முறையிட, அப்பொழுது இறைவனுடைய அருளால் அவர் கையிலே ஒரு மாம்பழம் கொட்டுகிறது. அதை அம்மையார் மிக சிறப்பாக தன்னுடைய கணவனுக்கு படைக்கின்றார். இதை சாப்பிட்ட உடனே காரைக்கால் அம்மையார் என்று வருங்காலத்தில் வழங்கப்படக்கூடிய புனிதவதியார் அந்த கனியை பரிமாறியும் தன் கணவன் முகத்தை பார்த்ததும் மிக மகிழ்ந்து போனார். அவ்வளவு மகிழ்ந்தார் பரமதத்தன். ஆகா, என் இனியவளே, இது மூவுலகிலும் பெறுவதற்கு அரிய கனி, இவ்வளவு சுவையான கனியை நான் கண்டதே கிடையாது, உண்டது கிடையாது,
இது எவ்வாறு பெற்றது, வேறு எங்கு வாங்கியது என்று கேட்கின்றோம். நாம் இன்றைய பெண்மணிகளாக இருந்தால் அது ஏதோ ஒன்று சமாளித்திருப்பார்கள். கணவனிடத்து பொய்யுரை செய்யக்கூடியாத திருவேடம் தாங்கிய பெண்கள், திருநீரணிந்த பெண்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கணவனாரிடத்து பொய்யுரை கூறக்கூடாது. ஆண்களும் அவ்வாறு, அப்படி கூறினால் அது சிவக்குற்றம். இதை வாழ்வியலாக உணர்ந்த புனிதவதியார் தன்னுடைய கணவனிடம் இது சிவபெருமான் தந்தது என்று நடந்த சம்பவத்தை கூறுகின்றார். யாரும் நம்ப மாட்டோம் இல்லையா? சாமானிய வாழ்க்கை தானே. நான் எவ்வளவு பெரிய சிவத்தொண்டனாக இருந்தாலும் இப்படி இறையருளால் எனக்கு ஒரு கனி கிடைத்தது என்றால் அதை யார் நம்புவார்கள்? ஐயா ஏதோ கதை சொல்கிறார் அப்படி நினச்சிருவாங்க இல்லையா? அந்த நிலையிலே பரமதத்தன் அப்படியெனில் இன்னொரு கனி கொண்டு வா பார்க்கலாம் என்று காரைக்கால் அம்மையாரிடம் முறையிடுகின்றார். அப்பொழுது அம்மையார் சென்று இறைவனிடம் முறையிட திருவருளால் மற்றொரு கனி உண்டாகிறது, அவருடைய கையில் கிடைக்கிறது. அதை கண்டு அசந்து போன நமது பரமதத்தன், ஆகா இவங்க அம்மையார் மிகப்பெரும் தவத்தின் மிக்கவர், இவரோடு இல்வாழ்க்கை நடத்த நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆகவே நாம் இந்த பெண்ணோடு வாழ்வது தெய்வ குற்றம், தெய்வத்தோடு வாழ்வதற்கு இணையானது. எனவே இப்பெண்ணோடு நாம் வாழ்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது, இது இந்த அம்மையாரினுடைய தெய்வீகத்திற்கு இழுக்கு என்று மனம் உவந்து நினைத்து திகைத்து அதிசயமடைந்து அம்மையாரிடம் கூறி, நான் இன்று கடலாடி அயல்நாடு சென்று பொருளீட்டி வருகிறேன், நீ அறம் செய்து வாழ்வாயாக என்று கூறி மரக்களம் ஏறி அயல்நாடு செல்கிறார். வாணிபம் புரிந்து பொருளுடன் நமது நாட்டிற்கு வந்த பரமதத்தன் காரைக்கால் அம்மையாரின் சிறப்பை உணர்ந்ததால் அவரோடு வாழும் தகுதி தனக்குள்ளே என்று தெளிந்து பாண்டிய நாட்டில் ஒரு பட்டினத்தில் தங்கி வாணிபம் புரிந்து வருகிறார். அங்கு ஒரு வணிகருடைய புதல்வியை மனம் புரிந்து வாழ்கிறான். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. தன்னுடைய முதல் மனைவியாகிய புனிதவதியாரை தெய்வமாக வழிபாடு செய்து வாழ்ந்து வந்த பரமதத்தன் தன் குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் சூட்டுகின்றார். இவன் இங்கிருக்கும் செய்தி அறிந்த சுற்றத்தார் புனிதவதியாரை சிவியில் ஏற்றி கொண்டு வருகிறார்கள். அம்மையாரது வரவினை அறிந்த பரமதத்தன் மிகவும் அச்சப்பட்டு தன்னுடைய இரண்டாவது மனைவியும் மகளும் சுற்றமும் சூழ எதிர் சென்று அம்மையாரை வணங்கி, இவர் மானுடம் அல்ல, இவர் தெய்வ அம்சம் மிக்கவர், ஒரு தெய்வத்தோடு வாழும் தகுதி எனக்கு கிடையாது, எனவே நான் இவரோடு வாழ்வதற்கு அருகதையற்றவன் என்று கூறி அந்த மாம்பழம் பெற்ற வரலாற்றை கூறுகின்றார். அதை கண்டு எல்லோரும் அம்மையை வணங்கி பரமதத்தனின் பக்தியை பாராட்டுகிறார்கள். ஊனடைந்த உடற்சுமை வேண்டா என்று அப்போது முடிவு, தன் கணவனுக்கான இந்த உடல், இது கணவனே தன்னோடு வாழாத பொழுது இந்த உடல் வந்து இந்த தோற்றத்தில் இருக்கக்கூடாது என்று எண்ணிய அம்மையார் இறைவனிடம் சென்று, பெருமானே எனக்கு சிவகண பேய் வடிவம் தருக என்று கூறி பேய் வடிவம் தருகிறார். அதனால்தான் இந்த பதிவின் தொடக்கத்திலே நேற்று கூறிய பொழுது காரைக்கால் பேய், எனக்கு எந்த பெயர் பிடிக்கிறதோ, நான் எப்படி இருக்கிறேனோ எப்படி வாழ நினைக்கிறேனோ அதுவே எனது பெயர். அவ்வாறு அன்னை வேண்டி பெற்ற அந்த சிவகண பேய் வடிவத்தோடு விண்வழியே கைலாயம் வரை சென்று, அது சிவபெருமான் வாழும் இடம் என்பதால் அங்கே நம்முடைய பாதம் படக்கூடாது என்று உள்ளத்தால் உவந்த இந்த காரைக்கால் பேய் கையினால் தலையினால் நடந்து
கைலை மலை மீது ஏறுகிறார். இதை கண்ட உமாதேவியார் இறைவனை பார்த்து திகைப்புடன், இனியவரே, இந்த வினோதமான உருவம் யார், இவர் யார் என்று வினவுகிறார். அப்பொழுது நம்பெருமான், தாயற்றவர் அல்லவா, அனாதியானவர், தாய் வழி பிறவில்லாதவர், அவருக்கும் ஒரு அம்மா வேண்டும் என்று ஆசைப்பட்டார் போதும். அவர் உமாபதியாரிடம், உமாதேவியாரிடம், இவள் என்னுடைய அன்னை, என் தாய் என்று கூறி காரைக்கால் பேயின் அருகில் சென்று, அம்மையே வருக என்றார். என்ன, இந்த வரலாற்றுக்கு முன்பு வரை எந்த ஒரு வரலாற்று பதிவிலும் சிவபெருமான் இவள் என் தாய் என்று யாரையும் அடையாளம் காட்டியதாக வரலாறு கிடையாது. என்ன, ஒரு நல்ல பக்தை தன் கணவன் தன்னோடு தன்னுடைய பக்திக்காக வாழவில்லை என்று உணர்ந்ததும் பேய் வடிவம் பெற்று அங்கே சென்று இறைவனால் என்னுடைய அம்மா என்று அழைக்கும் பெரும் தவத்தை அடைகிறார். ஒரு சாதாரண வணிக குடும்பத்தில் பிறந்து சிவபக்தியுடைய ஒரு பெண், அவர் அம்மா என்று அழைத்ததும் அப்பா என்று ஆண்டவன் அடிமலர் வீழ்ந்து தொழுகிறார். இறைவன் அன்னையே, தங்களுக்கு என்ன வர வேண்டும், என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்கிறார். அப்பொழுது அம்மையார் பாடுவார், இறைவா, உன் மீது இடையரா அன்பு வேண்டும், நான் மீண்டும் பிறக்கக்கூடாது, பிறந்தாலும் உன்னை மறவாத நிலையில் பிறக்க வேண்டும், அது எல்லாவற்றிலும் நீ ஆடும் பொழுது உன்னுடைய திருவடிக்கு நின்று பாடும் பணியை எனக்கு அருள்வாய் என்று நான்கு வரங்களை கேட்கின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா, நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். ஆம், அங்கு அற்புதமான ஒரு அன்னைக்கு பிள்ளையுடைய குணம் தெரியும் அல்லவா. இந்த பிள்ளை பெரும்பாலும் ஆனந்தமாக யாரையும் பாட விடாது, சூளை கொடுத்து வயிற்று வழியோடு பாட வைக்கும், இல்லை தடுத்தாட்கொண்டு பாட வைக்கும், இப்படி ஏதாவது சேட்டை பண்ணி தான் பாட வைக்கும். இது அம்மாவுக்கு பிள்ளையை பற்றி தெரியும் இல்லையா, அதனால் கேட்கிறார், நான் மகிழ்ந்து உன்னை பாட வேண்டும், மகிழ்ச்சியோடு இறைவனை பாட வேண்டும், இறைவிடம் போய் வாசு தீரவேன் பிச்சைக்காரத்தனமாக பாடக்கூடாது, பாடலை குறை சொல்லவில்லை, பாடும் தன்மையில் மகிழ்வோடு, இறைவா நீ என்னை எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார், எனக்காக பறந்த உலகம் எவ்வளோ தந்திருக்கார், அங்கே போய் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி இருநிலாய் தீயாகி, எத்தனை அற்புதமான பாடல்கள், எத்தனை அருமையான தேவாரங்கள், அப்படியே ஆனந்தமாக பாட வேண்டும் என்பதை நாம் உணர்வதற்காக, நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக காரைக்கால் அம்மையார் இறைவிடம் கேட்கின்றார், இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா, நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்கின்றார். அன்னை அற்புத திருவந்தாதி இரட்டை மணிமாலை என்று இரு நூல்களை பாடினார்கள். இறைவருடைய கட்டளைப்படி திருக்கயிலாய மலையிலிருந்து திரு ஆலங்காட்டில் தவம் செய்து காளியுடன் திரு ஆலங்காட்டில் தவம் செய்து அங்கு காளியுடன் சண்டதாண்டவம் என்ற நடனம் இறைவன் ஆடிய பொழுது கொங்கை திறங்கி என்ற மூத்த திருப்பதிகம் பாடி சிவ ஆனந்த பெருவாழ்வு பெறுகிறார் நம்முடைய காரைக்கால் அம்மையார். இது புனிதவதியாரின் புனித வரலாறு. சமீபத்திலே என்னை நாடி இருவர் வந்தார்கள். வந்தவர்கள் ஒரு விபரீதமான செய்தியை கூறினார்கள். ஐயா, இந்த அம்மையார் வந்து காரைக்கால் அம்மையார் போன்றவர்னார். என்னன்னு கேட்டேன். கணவனுக்கு சிவபக்தி இல்லைன்னு பிரிஞ்சு வந்துட்டாங்க, ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு வந்துட்டாங்க, அட பாவி அப்படின்னு நினச்சிட்டேன். இவன் சொன்னான், ஐயா, ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவன் இவன் சொன்னான், ஐயா, என்னுடைய மனைவி சிவபக்தி இல்லாதவள், நானும் பிரிஞ்சு வந்துட்டேனும், என்னடா கண்ணுன்னு,
நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சிவ வாழ்க்கை சிவநீரை நிற்க நினைக்கிறோம், எங்களை திருமணம் செய்து வையுங்கள் எங்களுக்கு என்று கூறினார்கள். கண்டபடி காரி துப்புனே, ஏண்டா புனிதவதியாருடைய வரலாறு இவள் படித்திருக்கிறாளா? உருவத்தை மாற்றிக்கொண்டார், பேய் வடிவற்ற பிறர் யாரும் ஆசைப்படக்கூடாது என்பதற்காக அந்த அன்னையோடு போய் இவளை ஒப்பிடுகிறாயே என்று நிறைய பேர் இப்படி இந்த நான் நிறைய இடங்களில் சந்திக்கொன்றேன். திருவேடம் அணியாமல் குடும்பத்தை பார்க்காம திருவேடம் அணிஞ்சிட்டு கோயில் கோயிலாக போய் ஏதோ சிவன் அருள் ஆட்கொண்டார் போல செல்லும் நிறைய தாய்மார்கள் இப்படித்தான் தங்களை காரைக்கால் அம்மையாருக்கு இணையாக கற்பனை செய்து கொண்டு வாழ்க்கையை தொலைத்து அடுத்த பிறவிக்கு தயாராகிறார்கள். இது மிக குற்றமானது. ஏனெனில் இவர்கள் குற்றம் செய்யட்டும், அது அவருடைய தலைவிதி, அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். ஆனால் காரைக்கால் அம்மையாரின் பெயரை சொல்லி இவர்கள் செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக உரிய பரிசை இறைவன் தருவார் என்பதை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறி, எவ்வாறு கண்ணப்ப நாயனாரின் வரலாற்றை கூறி கருத்துகிறார்களோ அதுபோல இன்று திருவேடம் தாங்கிய நிறைய பேர் காரைக்கால் அம்மையாரின் பெயரை சொல்லி வேறு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தெளிந்த ஞானம் உண்டாக எம்பெருமான் மேட்டூர் மீனாசுவாமி திருவடியை வணங்கி அடுத்து பதிவிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பிற்கு ஒரு ஆச்சரிய குறி போட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன அன்பானவனா நினைக்கிறதே இல்லை. அதனாலே உரிய சொக்கர் சைவ நன்னெறி நெறியாளர் உலக சிவனுடையார் திருக்கூட்டம் மேட்டூரணை திருச்சிற்றம்பலம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.